தென் மாவட்ட மக்களை மீட்டெடுப்பதில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் உலக தரத்திற்கு ஒப்பானது. தவறான விமர்சனங்களை தவிர்க்குமாறு சென்னை வானிலை ஆய்வு மையம் வேண்டுகோள். வெள்ளத்தில் சான்றிதழ்களை இழந்த நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் நகல்களை பெற நடவடிக்கை. இணையதளம் மூலம் பதிவு செய்யுமாறு உயர்கல்வித்துறை அறிவிப்பு. மதுரை விஷால் டி மாலில் தீ விபத்து. செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ஊழியர்கள். அரசியலில் அமைச்சர் உதயநிதி பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அறிவுறுத்தல். அரசியலில் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கிறார், அதாவது அரசியலில் ஒரு பண்பட்டவராக வளர வேண்டும். அவர் இன்னும் தன்னை வந்து எக்யூப் செய்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய. அவரை வந்து என்ன தமிழில் என்ன சொல்லணும்னா, அவர் தன்னை வந்து பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று. வெள்ளத்தில் சிக்கி செய்வதறியாது தவிக்கும் நெல்லை மாவட்ட மலை கிராம மக்கள். நியூஸ் செவன் தமிழின் பிரத்யேக தகவல்கள். இதில் வந்து ஒரு 3000 குடும்பங்கள் வந்து 1000 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. அவங்க எது இருந்தாலும் இங்கே கீழே தான் அந்த வாகனமோ பஸ்ஸோ வரணும். இப்போ இந்த பேஞ்ச மலையில் வந்து ரோடு கம்ப்ளீட்டாகவே டேமேஜ் ஆகி போச்சு. அவங்க மேலேருந்து கீழே வர முடியல, கீழேருந்து மேலே போக முடியல. அவங்க வந்து ரொம்ப சிரமத்துக்கு ரொம்ப ஆளாகி பஸ் எல்லாம் வரும். முல்லை பெரியாறு அணை 141 அடியை எட்டியது. கேரள பகுதிகளுக்கு 2 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. முழு கொள்ளளவை எட்டிய மணிமுத்தாறு அணையில் இருந்து 1300 கனஅடி உபரிநீர் திறப்பு. தாமிரபரணி கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுரை. நெல்லை திருச்செந்தூர் இடையே முன்பதிவு இல்லா சிறப்பு ரயில்கள் ரத்து. தண்டவாளங்கள் சீரமைக்கும் பணி காரணமாக இன்று முதல் 31 தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஆடு மாடு கோழி வளர்க்கும் கால்நடை விவசாயிகளுக்கு வேளாண் கடன் அட்டை மூலம் வட்டியில்லா கடன். கூட்டுறவு வேளாண் வங்கிகளை அணுகலாம் என அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். தமிழ்நாட்டில் நேற்று 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 123 உயர்வு. புனித ஜெருசலேம் பயணம் மேற்கொள்ளும் கிறிஸ்தவர்களுக்கு நிதி வழங்க அரசு தயார். சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேட்டி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவை சுமூகமாக நடத்த பாதுகாப்பு வழங்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான மாநில பொறுப்பாளர்களை காங்கிரஸ் நியமித்தது. உத்தரப்பிரதேச மாநில பொறுப்பாளராக இருந்த பிரியங்கா காந்தி விடுவிப்பு. ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. தீயணைப்புத்துறை துரிதமாக செயல்பட்டதால் உயிர் சேதங்கள் தவிர்ப்பு. இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. பத்மஸ்ரீ விருதை திரும்ப வழங்கப் போவதாக மல்யுத்த வீரர் வீரேந்திர சிங் அறிவிப்பு. புரோ கபடி லீக் தொடரில் ஜெய்ப்பூர் அணியிடம் போராடி தோற்றது தமிழ் தலைவாஸ். மற்றொரு ஆட்டத்தில் ஊபி அணியை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. ISL கால்பந்து தொடரில் கோவா அணி வெற்றி. 4-1 என்ற கோல் கணக்கில் மோகன் பகான் அணியை வீழ்த்தியது.
நகைச்சுவை நடிகர் போண்டாமணி காலமானார். இரண்டு சிறுநீரகங்களும் செயல் இழந்த நிலையில் உயிர் பிரிந்ததாக தகவல்.